சொன்னா நாங்க செத்து போடுவோம் மேம். இப்ப டாக்டர் கிட்ட போய் கேட்டறேன். மேதக படம் பார்த்தாங்களே குறிப்பா தெரிஞ்சிருக்கு. இந்த மரத்து தான் நான் கரை பாக்குறாங்க. உறவுளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் கே எஸ் சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் மூளா என்ற இடத்துல நிற்கிறேன். என்னத்துக்காண்டின்னு சொன்னால், இப்போ நாங்கள் நண்பர்களோட சேர்ந்து நாங்கள் மகன்ராஜன் சிவரான வரையினம் இன்றைய பசங்கன்னா 10 தேதி பின்னால் 4:10 இப்போ நாங்கள் பொன்னாள் என்ற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பனந்தோப்பு இருக்குது. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே எங்கள் கிராமத்தில் சில சில பழங்கள் இருக்குது. அந்த பழங்களை உங்களை காட்டி சாப்பிட்டு கொள்கிறோம். ஊரடங்கு நேரத்தில் பயணம் செய்கிறோம். நீங்கள் கேட்கலாம் ஊரடங்கு நேரத்தில் பயணம் செய்யலாம்னு சொல்லி கேட்கலாம். ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் எங்கள்ட போராட்டங்கள் வந்து நடக்கல. அதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் பொலிசாக மறைச்சிட்டு சொன்னால் கரெக்டாக கேள்வி கேட்போம், பேசி கிளைக்கலாம், சொல்லலாம் அடியும்பிடும். அதில் தவிர்த்து தான் நாங்கள் போய்கொள்ளணும். அதான் பார்த்து பார்த்து போகிறோம். இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு கூட தொடர்பு போடுறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பொன்னால் இடத்துல நிற்கிறோம். அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் பொன்னால் கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் கொள்ளலாம். அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அந்த பொன்னால் கிருஷ்ணன் கோயில்ன்ற பேர் தெரிஞ்சிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் மேதகு படம் பார்த்தாக்களை குறிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த பொன்னால் கிருஷ்ணன் கோயிலையும் காட்டி போட்டு அதுக்கு பக்கத்தில் நொங்கு வெட்டி குடிக்க போகிறோம் நாங்கள். இப்போ இதில் ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. பொன்னாலை வரதராய பெருமாள் வித்யாலயம்னு சொல்லி ஒரு பாடசாலை இருக்குது. சின்ன குட்டி பாடசாலான் சி ஓ சின்ன பாடசாலை தான். சிறுவர் பாடசாலை நினைக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அதில் பெரிய தெரியாமல் கேட்கக்கூடாது தான். இப்போ அங்கே அந்த சர்க்கஸ் அது எல்லாம் இருக்குது. சீசோ சர்க்கஸ் எல்லாம் கிடக்கு. இப்படி நாங்கள் நேராக போனால் தான் பொன்னாள் கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் கொள்ளலாம். இப்போ நிழல் குடை ஒன்று இருக்குது, நல்ல விஷயம். இலைப்பாறலாம். இந்த இலைப்பாறுறதுக்கு விட ஒன்று இருக்கு பாருங்க. இந்த உண்மையாக நல்ல விஷயம். இப்போ பார்த்திங்கன்னு சொல்ல நாங்கள் பொன்னாள் கிருஷ்ணன் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. முன்னு தெரியுது தான் பொன்னாள் கிருஷ்ணன் கோயில் ஆலயம். ஆலயத்தில் வேலைகள் நடக்குது நினைக்கிறேன் பாருங்க. இந்த கோபுரம் எல்லாம் இந்த கிடுகு இதால் மறைச்சி கட்டி பெயிண்டிங் வேலையாக வேலை நடக்க பெயிண்டிங் வேலையாக வேலை நடக்க சொல்லி நினைக்கிறேன். உங்களை கேட்டுட்டு கிட்ட போய் காட்டி கொடுறேன் பாருங்க. போயிட்டு போவோமே. இந்த பெயிண்டிங் வேலை நடக்குதுடா கோபுரத்துக்கு. இப்போ கோபுரம் பார்த்திங்கன்னு சொன்னால் பெயிண்டிங்கள் நடக்குது. ஸ்ரீ பரதராய பெருமாள் தேவஸ்தானம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னாங்க பொன்னாள் கிருஷ்ணன் கோயில் ஆலயம் பக்கத்தான் வந்தினாங்க. அது பார்த்திங்கன்னா வேலை நடந்து கொண்டு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ எடுத்தாலும் ஒரு வடிவில்தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இன்னொரு நாளைக்கு வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அதே உங்களுக்கு ஏன்னா பெயிண்டிங் வேலை நடக்குது, வேறு லெவலில் இருக்கும். பெயிண்டிங் வேலை முடிஞ்சால் அந்த பெயிண்டிங் வேலை முடிஞ்சால் அப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்டிக்கொள்கிறேன். இந்த ரோட் பார்த்திங்கன்னு சொன்னால் பொன்னால மாதகல் ரோடு. இந்த ரோட்டில் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி நாங்கள் இந்த ஒழுங்கு வேலை போதும். இந்த ஒழுங்கு கேட்குறாங்க போகிறோம். என்னென்ன சொன்னால் இதுக்குள்ளே போய் தான் நாங்கள் ஒரு பழம் சாப்பிட போகிறோம். என்ன பழம்னு சொன்னால் நாகதாளி பழம்னு சொல்லி அந்த பழம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நாகதாளி மரத்தில் வர பழம் அந்த பழம் தான் இதுக்கு நிற்கிதான் சொல்லி மகராஜ் கூட்டிக்கொண்டு போகிறார். அப்போ நாங்கள் அதையும் இப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நொங்கு வெட்டி குடிச்சுக்கொள்ளுவோம். எங்கடா பத்திரிகைலாம் கூட்டிட்டு வர பழம் பிடுங்கி தாரணு சொல்லி போட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இதுக்கு போய் அந்த பழத்தை பிடுங்கி சாப்பிடுவோம். எனக்கு உண்மையாக அவருக்க கூட்டிட்டு அந்த பழம் சாப்பிட்டதே இல்லை. மகராஜா காட்டித்தரப்படுறாரு எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லி. இதா பழம். ஆ இந்த பழத்தை என்ன கண்டுபிடிக்கிறது? இது பச்சையாக கிடையாது. அதுல புடுங்க வலிக்கிறாங்க. அதுல பழங்கள் இல்ல, காய்கள்லாம் இருக்காது. பழத்தை பார்த்தா புடுங்கிக் கொள்ளலாம். பட் நண்பர்கள் இருக்கும் சொல்லி பார்க்க போறேன். அது இருந்துச்சு சொன்னா காட்டிக்கொள்றேன். என்ன பிரச்சனைனு சொன்னால் மகராஜ் தான் நேற்றே வந்து பிடுங்கி சாப்பிட்டு இன்றைக்கு அதை எடுத்து கூட்டினு வரான் பழங்கள் இருக்கான்னு சொல்லி. அது கொண்டுமே இல்லை. ஏன்னா காய் தான் கிடக்கு. இருக்கா? ஆ வா, இன்னும் நம்பி வரணும் பார்ப்போம். இன்றைக்கு எங்கே இருக்கு பழம்? ஆமாம், இங்கே எல்லாமே இதுதான் நாகதாளி மரம் பாருங்க. வந்து பழங்கள் எல்லாம் இருக்குது. இதுதான் பழமாம். இந்த வடியாக காட்டுற மாதிரி வந்து இந்த பழங்களாம் இந்த மஞ்சளாக கிடக்கு தானே. இதுதான் மஞ்சள் பழம், இதான் பழுத்த பழம்னு சொல்லி சொன்னவர் மகள் ராஜங்களுக்கு. மஞ்சள் பூவும் இருக்குது பாருங்க. சொன்னால் இதில் பழம் ஒன்று இருக்குது. நாங்கள் பார்த்ததெல்லாம் மஞ்சளாம், அதெல்லாம் அது பழம் இல்லைன்னு சொல்லி மகராஜ் சொல்லியிருந்தார். இஞ்சலை பார்த்திங்கன்னு சொன்னால்
Enda mulu kami kelam bora. Ayo. Kutu. Demi aku tuh anjir. Palam pula, Dan pichu saapradum dhaan magan thanni edukku vandha saapadu mudichitar paanga enna palakkam endru solli nanmal theravai saapren ninna sabbi saapradha ipdi oru vaayikku ulla kotte da irukuma avu thammuga kotteya thanthu இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சொன்னா நான் சாப்பிட்டப்புறம் அதுக்குள்ள அந்த வெந்தயம் அரிசி நச்சற கொட்டைகள் வந்தது இது பாத்தீங்கன்னா சொன்னா அந்த பழத்துல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா பத்த பழம் இருக்கு தானே அந்த பத்த பழம் அந்த தர்பூசணி பழம்னு சொல்றீனா அந்த தர்பூசணி பழம் மேல இருந்து பாதாம் அத நான் சாப்பிடக்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கிடக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்குது நல்லா இருக்கானா இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு பழம் தான் சாப்பிட்டுறாங்க இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு பழம் சாப்பிட்டா மனசுக்கு திருப்தியா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா அப்படியே நாங்க நேரா அங்கள பக்கம் போறோம் அதுக்குள்ள போய் வேற பழங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதையும் பிடுங்கி சாப்பிட்டு போவோம் நல்லா இருக்குது பழம் எனக்கு பிடிச்சிருக்குது பழம் பழத்துக்கு மேல பாத்தீங்கன்னா முள்ளு கிடக்கு அதில் பார்த்து அவதான சாப்பிட்டு கொள்ளணும் என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஆக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பயம் நாங்கள் சாப்பிடலாம் நானே இதை மட்டும் தவிர்க்கவும் நானே முதல் தவிப்பான் சாப்பிடுறேன் அதை கடை அதை கடை முள்ளு எடுக்கிறது முள்ளு மாதிரி குத்து இந்த அந்த ஒரு மை ஒரு பிசுறு மாதிரி கிடக்கு அந்த சின்ன சின்ன முள்ளுகள் மாதிரி மசுகுடி மீன் பார்த்தானே கையிறாடி சோபா வந்துட்டு பாருங்க இந்தா மாதிரி கை காட்டு சேர்ந்து என்ன போகுமா அது அது நாக்கம் சோபா கிடக்குண்டா நாக்கம் பல்லல்ல சோபா கிடக்குடா காட்டு செல்வி கேமரா பாப்போம் அதை கலக்கிற தண்ணி கலையை பார்ப்போம் போகுதா உண்டு போகான்னு சொன்னடா கணக்கு பரவாயில்ல கழிவுனால கொஞ்சம் போகுது பாருங்க அந்த கடைக்கு தண்ணி கழிவு நான் போகுது நான் வீட்டை போய் நல்ல நல்ல கழுவி கொள்வோம் பாத்தீங்க சொன்னா இப்போ நாங்கள் அந்த அதாவது நாகதாளி பழம் சாப்பிட்டு இஞ்சால நாகதாளி பழமும் ஈச்சம் பழமும் தேடி போய் கொண்டிருக்கிறோம் கிடைச்சி சொன்னதை உங்களை காட்டி கொள்வோம் இது நிறைய மரங்கள் நிற்குது நிறைய இடங்களில் பழுக்கையில் பழுக்கையில் தான் பிரச்சனை எங்கே இருக்கு இந்த பொண்ணால காடன்னு சொல்கிறதானே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள ஈச்சம் பழம் கிடக்கு அதான் பிடுங்க வந்துனாங்க இந்த பாருங்க மேடம் நிறைய கிடக்குறா அடே அடே ஆ இந்த வாயடா மரத்தில் காய்க்கிறது கையில் சரி இப்போ நீங்கள் தாரா நான் என்ன பார்த்து நிற்க வந்து நான் இப்போ ஒன்றை இப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தாலும் வச்சு விட்றேண்ணே இது இந்த மரத்தில் தான் கொஞ்சம் கருப்பாக கிடக்கு அது நிறைய கிடக்கு ஒரு பழம் பிடுங்கிறதுக்கு கூட பாடா அடுத்த ரெண்டு பழம் கிடக்கு அதை உங்களை சாப்பிட்டு காரணம் பாருங்க நீ விரை என்ன பழத்தை சாப்பிட்டு காடுங்க இந்த பழத்தை இதுவும் சாப்பிடுறான் என்ன பழம் சாப்பிடுறேன் நாயுண்ணி பழம் சாப்பிட்டு காடுங்க எனக்கு ஒரு பத்து பழம் காணும்
மண்டையில தான் குத்து வர. அடே போய் கொண்டுடா. இந்த அறிவு குழந்தை பேர. அடே அதுக்கு மூண்டு விடா கிட்ட அப்படி விட. இங்கே வா நான் போடுங்க சனியன். கையை கடை தள்ளாத. அடே இது வேற மரத்துல முள்ளுடா. ஒட்டு மரம் அளவுக்கு வேற கரை வர நீங்க. இந்த ஆளுகிட்ட என்ன சரியா? எனக்கு வேணாம். நொங்கு வெட்ட வந்து ரெண்டு அண்ணன் பிடிங்கி தர நன்றி சொல்லிக் கொள்ளணும். பிடிங்கி வெட்டி தரேன் சொல்லி சொன்னவர் இப்போ அங்கே இதில் நிறைய நோங்க வெட்டி கிடக்கு. இதை நாங்கள் வெட்டி குடிக்க போகிறோம். இந்த குளியாக கிடக்காத கொண்டு போவோம். மற்ற வெட்டி குடிக்கப்போறேன். இப்போ பாதி சார் நோங்கு குடிக்க போகிறோம். பாருங்க நோங்க வெட்டி தந்தது கிடைக்கும் அவனம் மரத்துலன்னா மரத்துல நம்மளுக்கு ஓரளவு வட்டிப்படுத்த முடியுங்களே நம்பி வைக்கல அது பின்னுக்கு என்ன அங்கே உனக்கு அங்கடா இருக்கு போடா அப்படி நல்ல பதம் படா தென்னைக்கு நோங்கு சி தென்னைக்கு இளநீங்கன்னு சொன்னால் பெனைக்கு நோங்கு வேறு நிலவில் இருக்கு எழுபத்தி மூணு நன்றி அண்ணே சரியா என்னோட சொன்ன இப்போ நாங்கள் எல்லாம் நொங்கு வட்டி குடிச்சிட்டு மற்ற நாகதாரிப்பழம் சாப்பிட்டு மற்ற ஈச்சம்பழம் எல்லாம் சாப்பிட்டு போய்கொண்டிருக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால் அந்த நாகதாரி பழம் இருக்குதானே அது சாப்பிடுக்க சரியான அவதாரம் இறந்து கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் அந்த நாகதாரி பழத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நட்சத்திர மாதிரி ஒரு முள்ளு கிடக்குமா அந்த முள்ளை நாங்கள் சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டோம்னு சொன்னால் நாங்கள் செத்து போடுவோம். இது தெரியாமக்கு சாப்பிட வந்துட்டேன் வீட்டை தெரியாமல் அம்மா சொல்லிவிட்டோம் அதுக்குள்ள முள்ளு கிடக்குமென்னு சொல்லி. ஆனால் நான் பார்த்தா அதுக்கு முள்ளு எனக்கு காணையில் இந்த பழத்துக்கு நடுவுக்காக அந்த முள்ளு கிடக்குமா நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட தவிர்த்து கொள்ளுங்கோ. நாகதாரி பழத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள் போய் நீங்கள் சாப்பிடணும்னு சொன்னால் சாப்பிட்டு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே சாப்பிடாங்க அதை சொல்லிக்கொள்ளும் இந்த இடத்துல. நான் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சாப்பிடக்கே அதுக்கு அந்த முள்ளெல்லாம் துப்பி போட்டேன். அதால் பார்த்து சொன்னால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பார்த்து சொன்னால் கொஞ்சம் பயமாக தான் கிடக்குது சாப்பிட்டுருப்போம் ஒரு வேலை துப்பாக விட்டுருப்போம்னு சொல்லி ஒரு பயமாக இருக்கு. தொடர்ந்து வீடியோ வரும் தொடர்ந்து காத்துருக்கோம் வர மர்மமான தகவல்கள் இதில் வரும் உங்களுக்கு ஓகே. நான் இப்போ தன்னுடைய சாக போகிறாராம் அதை நான் எந்த சேனலில் நான் பதிவிட்டு சொல்கிறேன். அது சாகுக்காரணம் இவர் தான் மகள் ராஜ் அதாவது நாகதாளி பழத்துக்கு இருக்கிற முக்கோண முள்ள சாப்பிட்டதால நட்சத்திர போகிறேன். ஆ நட்சத்திர முள் ஏன் அப்படி இருக்கீங்க போட்டு சாப்பிடுவோம் இன்னும் நாகதாளி பழத்துக்கு இருக்க முள் சாப்பிடலாமோ சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது எனக்கு நான் இல்ல அடிக்கிறேன் கடைசியாக ஒரு அடி சாக முடியும்.
இப்ப பாத்தீங்க சொன்னா நாங்க பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம் இப்ப நான் நண்பர் விட நிக்கிறேன் என்னட் சொன்னா முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன் என்னட் சொன்னா நாகதாளி பழம் சாப்பிட்டாங்க நான் சாப்பிடேக்க அந்த நொங்கு பட்டி அண்ணாவாதிங்கன்னு சொன்னா சொன்னேன் அந்த நாகதாளி பழத்துக்குள்ள ஒரு நட்சத்திர மாதிரி கொட்டை ஒன்று இருக்கு அதை சாப்பிட்டு மட்டும் சொன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதை கேட்டோடனே கொஞ்சம் பயமா போயிட்டு என்னட் சொன்னா அந்த கொட்டையை துப்பினாந்தான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு வித பயம் உண்டு வந்துட்டு சரியான சொல்லி போட்டு நான் வரைக்க பாத்தீங்கன்னா டாக்டர் வீடு இருக்கு அப்ப டாக்டர் போய் கேட்டுறான் ஆயுர்வேத டாக்டர் தான் அவட்ட போய் கேட்டுறான் இப்படி நாகதாளி பழம் சாப்பிடே கொள்ளுக கொட்டை ஒன்று இருக்கா நட்சத்திர மாதிரி அதை சாப்பிட்டு அதை பிரச்சனை வரும்னு சொல்லி கேட்டுறான் அவ பாத்தீங்க சொன்னா அப்படி ஒரு பிரச்சனை வராதா நாகதாளி பழத்துக்கு பாத்தீங்க சொன்னா கொழுக்கி மேல முள் ஒன்று இருக்கும் அந்த கொட்டையோட சேர்ந்து ஒரு முள்ளு மாதிரி கிடக்கும் அந்த கொழுக்கி முள் பாத்தீங்க சொன்னாங்க தொண்ட பகுதிக்குள்ள போய் எங்க குத்தி நின்றுச்சுன்னு சொன்னா எடுக்கிற சரியான கஷ்டமும் அதெல்லாம் ஆபத்துன்னு சொல்லி சொல்லியிருந்தா மற்றது பாத்தீங்கன்னா இந்த நாகதாளி பழம் சரியான ஒரு மருத்துவ குணம் கொண்டு சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா அந்த ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை கூட்டுமா சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா மற்றது பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் இல்லாத வந்து சாப்பிடலாம்னு சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா மற்றது பாத்தீங்கன்னா நம்ம கேட்கவே கேட்டிருந்தோம் தம்பி எங்க தம்பி அந்த பழம் முடிஞ்சு சாப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா என்ன சொன்னா மிகவும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட பழம்னு சொல்லி சொல்லி இருந்தா நீங்க கண்டிங்கன்னு சொன்னா பிடிங்கி சாப்பிட்டு பாருங்க மற்றது பாத்தீங்கன்னா சாப்பிடக்க அந்த உள்ளுக்கு இருக்க அந்த கொழுக்கி முள்ள விழுங்காமைக்கு அவதானமா சாப்பிட்டு கொள்ளுங்க மற்றது அவளை சொன்னேன் நான் கேட்டுறானே பழங்க சாப்பிட பிரச்சனை வேறமா சொல்லி கேட்டான் ஒரு எந்தவித பிரச்சனையுமே வராதா நீங்க தாராளமா சாப்பிட்டு கொள்ளலாம்னு சொல்லி சொல்லி இருந்தவா ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேஸ் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்.